அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடர் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிக்கும் முற்றம் நிகழ்வு 74. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே சிறப்பு விருந்தினராக நூல் கருத்துரையாளராக மஸ்கட்டிலிருந்து திருமதி ஸ்வர்ணா சபரிக்குமார் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் நம் ஊருக்கு அருகே இருக்கக்கூடிய வத்திராயிருப்பு என்ற ஊரை சார்ந்தவர். படித்தது என்னவோ பொறியியல், ஆனால் பிடித்தது என்னவோ தமிழ். அதனால்தான் புலம் பெயர்ந்த நாட்டிற்கு சென்றால் கூட அந்த தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும், அடுத்த தலைமுறையினிடம் வளர்க்க வேண்டும் என்ற அந்த ஆவலிலே தன்னார்வ தமிழாசிரியையாக தன்னுடைய பணியை செவ்வனே செய்து வருகின்றார். சிறந்த மேடை பேச்சாளர், மற்றொரு புறம் பார்த்தால் கவிஞர். கவி பூங்கொத்து என்றொரு கவிதை நூலை வெளியிட்டிருக்கின்றார். புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் நம் மண்ணிலே இருக்கக்கூடிய வேதாத்திரியம் என்கின்ற அந்த அற்புதமான கலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மற்றவர்களுக்கும் அதனை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார். மனமும் உடலும் செம்மையாக செயல்பட வேண்டும் என்பது அவர்களினுடைய பெரும் குறிக்கோளாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர்கள் அந்த கலையையும் தான் சென்ற புலம்பெயர்ந்த அந்த மஸ்கட்டிலே சென்று சிறப்பானது ஒரு பணியை செய்து வருகின்றார். தமிழ் பணியும் சமூக பணியும் இணைந்து கலந்த ஒரு பெண்மணியாக அவர் காட்சி தருகின்றார். மற்றொரு புறம் பார்த்தால் அந்த மஸ்கட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழை கற்பிப்பதோடு மட்டுமல்லாமல் சென்னையிலே இருக்கக்கூடிய இணைய கல்விக் கழகத்தின் வாயிலாக அவர்களுக்கு சான்றிதழையும் பெற்றுத் தருகின்றார். எப்பொழுதுமே ஒரு படிப்பு படிக்கின்ற பொழுது அதற்கான ஒரு அங்கீகாரத்தை அந்த மாணவர்கள் பெற வேண்டும் என்ற அந்த நெறியோடு அந்த நோக்கத்தோடு தன்னுடைய பணியை செவ்வனை செய்து வருகின்றார். இவ்வாறு பல்வேறு ஆளுமையாளராக இருக்கக்கூடிய இன்றைய நூல் கருத்துரையாளர் அவர்கள் நம்மிடையே மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆறாம் தீனை என்ற நூலை குறித்து பேச இருக்கின்றார். எப்பொழுதுமே எந்த நாட்டுக்காரர்களாக இருந்தாலும் தங்கள் உடல் நலத்தை பற்றியும் தாங்கள் உண்ணக்கூடிய உணவை குறித்தும் ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையிலே இந்த நூலும் தமிழர்களுக்கான ஒரு உணவை சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். மருத்துவர் சிவராமன் அவர்கள் எப்பொழுது பேசினாலுமே ஏதாவது ஒரு சிந்தனையை நம்மிடம் தந்துவிட்டு செல்வார். அந்த அடிப்படையிலும் இந்த நூல் வெகுவாக எங்களை ஆவலோடு இவர் என்ன பேசுவார் என்ற ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி காத்திருக்க வைத்திருக்கிறது அம்மா. இன்று மஸ்கட்டில் இருந்து நூல் கருத்துரையாளராக வருகின்றிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி ஸ்வர்ணா சபரிக்குமார் பிஇ அவர்களை நாங்கள் பெரும் மகிழ்வோடு இந்த அவையிலே வரவேற்று அமைகின்றோம். நன்றி. நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் எழுதியுள்ள ஆறாம் திணை என்கின்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க மஸ்கட் தன்னார்வ தமிழாசிரியை திருமதி ஸ்வர்ணா சபரிக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மருந்தன வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நூல் வாசிப்பு முற்றத்திலே என்னை இணைத்தமைக்கு முதற்கண் புனைவர் வாசுகி அவர்களுக்கும், புனைவர் அருள்மொழி அவர்களுக்கும், ஏனைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை முதற்கண் இங்கே தெரிவித்துக் கொள்ள விளைகின்றேன். இந்த பொறப்புத்தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. எனக்கு மிக பிடித்த பாடல்களிலே இந்த பாடலும் கூட ஒன்று. நாம் ஓடி ஓடி உழைப்பதெல்லாமே இந்த வயிற்றுக்காக தான். இதை நாம் ரசித்து உண்ண வேண்டும், இப்படியெல்லாம் நமக்கு மிகுந்த ஆவல் இருக்கின்றது. ஆனால் இந்த உடலும் சரி, இந்த உலகமும் சரி, இறைவனுடைய கொடை, இயற்கையின் கொடை, இவற்றை நாம் எப்படியெல்லாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிற சிந்தனையின் அடிப்படையிலேதான் இன்று இந்த ஆறாம் திணை என்கின்ற இந்த நூலை குறித்து உங்களிடையே கருத்துரையாற்ற விளைகின்றேன். முன்னாடியெல்லாம் நம்முடைய அடுக்கலையில பார்த்தோம்னா ஒரு பெட்டி இருக்கும், அதுல 5-7 அறைகள் வரைக்கும் இருக்கும். அடுக்கலையிலேயே அத்தனை மருத்துவமும் மகத்துவமாக அடக்கி வைத்திருந்த அந்த பெட்டி 5.5 நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இப்பயும் எல்லார வீடுகளிலையும் இந்த மாதிரி அறைகள் இருக்கக்கூடிய பெட்டிகள் இருக்கின்றன. வயதானவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளிலே பொதுவா பார்த்தோம்னா ஆளுக்கு ஒரு பெட்டிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுல இப்ப இது குறித்த சிந்தனையை நாம் மேற்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகி போகின்றது. முன்னாடியெல்லாம் உணவே மருந்தா இருந்தது, இப்ப உணவுக்கு முன்னும் பின்னும் மருந்துகள் அப்படின்னு ஆகியிருக்கு. இனிமே மருந்தே உணவு ஆகிடக்கூடாது என்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இன்று இந்த ஒரு நூலை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். ஒரு திரைப்படத்துல கதாநாயகன் சொல்வாரு, என்ன பார்க்க பார்க்கலாம் பிடிக்கும்னு. அது மாதிரி இந்த நல்ல விடயங்கள் எல்லாம் கூட நமக்கு தெரிந்திருந்தாலுமே கூட நாம் மீண்டும் மீண்டும் அவற்றை கேட்கிற பொழுதுதான்
பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த ஒரு வழக்கத்தை நம்மாலே கொண்டு வர முடிகிறது. அந்த அடிப்படையிலே நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட இந்த நல்லவற்றை இன்று சற்று திரும்பி பார்க்கலாம் என்கிற ஒரு எண்ணம் தான். நாம் எல்லோருக்கும் தெரிந்தவர் நூலின் ஆசிரியர் மருத்துவர் கு. சிவராமன் அவர்கள். இவர் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியிலே பட்டப்படிப்பை படித்தவர். தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் பெற்றவர். ஏழாம் சுவை என்கிற நூலையும் எழுதியிருக்கிறார். தற்பொழுது ஆறாம் திணையின் இரண்டாவது பாகமும் கூட வெளிவந்திருக்கிறது. 2006 தமிழக அரசினுடைய விருதையும் இவர் தன்னுடைய நூலுக்காக பெற்றிருக்கிறார். இப்பொழுது ஆறாம் திணையிலிருந்து சிலவற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். 50 கட்டுரைகளாக இவர் தொடர்ந்து விகடனை எழுதி வந்தவற்றை தொகுத்து விகடன் பிரசுரத்தார் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். முதலில் பார்க்கிற பொழுதே மிகவும் சுவாரஸ்யமாகவே ஆரம்பித்திருக்கிறார்கள். திணை பற்றி சொல்கிறார் முதல் தலைப்பிலே. அப்படி சொல்கிற பொழுதே நாம் லவ் பேட் சொல்கிறோம் அல்லவா, அந்த காதல் பறவைகளுக்கு மிக பிடித்தமான உணவு இந்த திணை என்கிற பட்சத்திலே, திணை உட்கொண்டால் காதல் உணர்வு பெருகுமா என்கிற ஒரு சுவாரஸ்யமான கேள்வியுடனேயே இதை தொடங்கி எடுத்து செல்கிறார். புத்தகத்திலே நிறைய சிறுதானிய உணவு வகைகளை பற்றிய செய்முறை விளக்கங்களும் இருக்கின்றன. அவற்றில் அடங்கி இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றிய குறிப்புகளும் கூட ஆங்காங்கே இடம்பெற்றிருக்கின்றன. நாம் பொதுவாகவே பார்த்தோமே ஆனால் இனிப்பு பதார்த்தங்கள் செய்கின்ற வேளையிலே ஏலக்காய் சேர்ப்பது, ஏலக்காய் பொடி சேர்ப்பது வழக்கம். இவையெல்லாம் வெறும் மனமூட்டிகள் அல்ல. சளி பிடிக்காமல் இருப்பதற்காகவும் மந்தத்தன்மை ஏற்படாமல் இருப்பதற்காகவும் சேர்க்கப்படுகின்றன என்பது தொடங்கி நிறைய அத்தியாவசிய அடிப்படை குறிப்புகளில் இருந்தே இந்த புத்தகம் முழுக்கவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இயற்கையின் கொடை என்று பார்க்கிற பொழுது அந்தந்த பருவ காலத்திற்கேற்ப அங்கங்கே விளையக்கூடிய உணவுப் பொருட்கள். அப்படி இருக்கையிலே இன்று இந்த உலகமயமாக்கலிலே எங்கே விளையக்கூடிய பொருளையும் எங்கும் நாம் பெற்று உண்ணக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. இது வளர்ச்சிதான் என்றாலும் கூட அந்த பொருட்கள் தன்னுடைய அந்த உயிர் சத்துக்களின் புத்துணர்வோடு நமக்கு வந்து கிடைக்கின்றனா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே அவற்றை பற்றியெல்லாம் நாம் இங்கே சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம், வேண்டாம் வெள்ளை. இந்த வெள்ளை என்று வருகிற பொழுது சீனி உப்பு இவற்றையெல்லாம் தான் பட்டை தீட்டப்பட்ட இந்த அரிசி, இந்த சிறுதானிய வகைகள் எத்தனையோ நமக்கு இயற்கையின் கொடையாக இருக்கின்றன. அரிசியிலே கூட இந்த பட்டை தீட்டப்பட்ட வெள்ளை அரிசி தாண்டி எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் விட்டு நாம் இப்பொழுது சமீப காலமாக இந்த அரிசிக்கு மாறி இருக்கக்கூடியது நாம் நோய்க்கு ஆரத்து எடுத்து வரவேற்றதை போன்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகின் ஆக சிறந்த உணவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது. ஆனா நாம நினைக்கிற மாதிரி அப்படி இருக்கக்கூடியது அந்த மல்லிகைப்பூ நிறத்துல இருக்கக்கூடிய இட்லி இல்ல, மங்களான நிறத்துல இருக்கக்கூடிய அந்த இட்லியதான் அப்படி சொல்றாங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் தொளி நீக்கப்படாத அந்த உளுந்தம் பருப்பை உபயோகித்து பட்டை தீட்டப்படாத அரிசியை ஊற வைத்து அவர்கள் இட்லியை செய்திருப்பார்கள். அந்த காலத்திலே அவை மல்லிகைப்பூ நிறத்தவையாக நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. ஆனால் அந்த பாலிபினாயில் சத்துக்கள் எல்லாம் அடங்கி அவை அவ்வளவு சத்துக்களோடு உயிர் சத்துக்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கக்கூடிய உணவாக இருந்திருக்கும். இட்லி என்கிற பட்சத்திலே நாம் இன்னும் அந்த மாதிரியான உணவு முறைகளுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் மருத்துவர் இந்த நூலிலே மிக அழகாக எடுத்துரைக்கிறார்கள். செய்முறையெல்லாம் கூட ஆங்காங்கே நிறைய பண்டங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். திணை என்று வருகிற பொழுது திணை பாயசம் இனிப்பிலிருந்து தான் அங்க ஒரு உணவு குறிப்பே தொடங்கி இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா சோளம். சோளம்னா இன்னைக்கு எல்லாரும் பெரும்பாலானவங்க இந்த காலை உணவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது மக்கா சோளமாக இருக்கிறது. ஆனா சோளம்ங்கிறது நம்முடைய பாரம்பரியத்திலே அந்த வெள்ளை சோளம் தான் ஒரு அற்புதமான உணவு. இரும்பு, கால்சியம், புரதம், பாஸ்பரஸ் அனைத்து சத்துக்களையும் கொண்டுள்ள அந்த உணவு. அந்த அப்படி இருக்கக்கூடிய சோளம் கிடைக்கிற பொழுது நாம் இப்பெல்லாம் பால்ல ரொம்ப விரைவா அந்த கான்ஃபிளேக்ஸ் என்று சொல்லக்கூடிய அதை போட்டு சாப்பிட்டு செல்கிறோம். அது உருவாகக்கூடிய அந்த உற்பத்தி முறையை மருத்துவர் நம் கண்முன்னே கொண்டு வருகிற பொழுது நமக்கு அது சற்று பயத்தையே ஏற்படுத்துகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கொதிக்கலன்களிலே வெந்நீரிலே அந்த தானியத்தை ஊற வைத்து ராட்சத இயந்திரங்களை கொண்டு ஓங்கி ஓங்கி அடித்து பின்பு ஓவனில் உலர வைத்து அதன் மீது அந்த ரசாயன கலப்புகளையெல்லாம் தெளித்து அவை நமக்கு உணவாக அட்டைப்பட்டிகளிலே அடைக்கப்பட்டு வருகின்றன. இவற்றையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடையே எத்தனையோ சிறுதானியங்கள் எல்லாம் இருக்கின்றன. கேழ்வரகு, இது உரக நிறுவனங்களோட பாச்சா பலிக்காத ஒரு தாவரம் என்று மிக அழகாக மருத்துவர் இதை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நூலிலே. ஒசூர், தேன்கனிக்கோட்டை, தளி இந்த பகுதிகள்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்த கேழ்வரகு அறுவடைய ஒரு திருவிழாவே கொண்டாடுவாங்களாம்.
கேழ்வரகு பாலை விட அதிக சத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடியது. குழந்தைகளுக்கு குடிப்பதற்கு கொடுக்கக்கூடிய இந்த ராகி மால்ட் ஒரு அற்புதமான உணவு. இப்படி அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொண்ட இந்த சிறுதானியங்களிலே அடுத்து நாம் பார்க்க இருப்பது வரகு, சாமை, குதிரை, வாலி. இதெல்லாம் நமக்கு தெரியும், எல்லாரும் இங்க தமிழ்துறையில இருக்கவங்க இருக்கீங்க, ஔவையாருடைய அந்த வரிகள் நமக்கு தெரியும். வரகரிசி சோறும் வழுந்தனங்காயும், என்ன ஒரு அழகான அந்த உணவு சேர்க்கையை அவர் அங்கே குறிப்பிட்டு இருக்கிறார். அதே போல பார்த்தோம்னா சாமைக்கு வந்து தயிர் ஒரு அட்டகாசமான சேர்க்கையாக இருக்குமாம். சாமை தயிர் சாதம் நாம் சாப்பிட ஆரம்பித்தால் அதற்கு அடிமையாகி விடுவோம் என்கிறார். குதிரை வாலியிலே ஃபலூடா வரையிலே செய்யலாம் என்று ஒரு சிறுதானிய விருந்திலே ஒரு நிகழ்விலே செய்து காட்டி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சிறுதானியங்கள் என்றாலே ஏதோ கஞ்சி கூழ் இப்படித்தான் ஒரு சுவையற்ற உணவாக இருக்குமோ என்கிற நம்முடைய அந்த மனநிலையை மாற்றி அட்டகாசமான அந்த உணவு முறைகளையும் அவற்றை செய்முறைகளையும் பற்றியெல்லாம் நிறைய விளக்கி இருக்கிறார்கள். சர்க்கரை நோயாளிகள் இன்று அரிசிக்கு மாற்று என்று வருகிற பொழுது நாம் உடனே சப்பாத்தி என்கிற ஒரு மனநிலையிலே தான் இருக்கிறோம். ஆனால் கம்பு ஒரு அதி அற்புதமான மருந்து. கம்பு சற்று சூடு தரும் என்கிற பட்சத்திலே அதிலே சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடுகிற பொழுது அது அந்த சூட்டை சமன் செய்து விடுகிறது. செல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதிலே கம்பினுடைய பங்கு அளப்பரியதாக இருக்கிறது. மருத்துவர் தமிழிலும் ஆர்வலர் இல்லையா? ஆங்காங்கே நிறைய மேற்கோள்களை அவர் காட்ட தவறவே இல்லை. நான் நோயற்றேன், வலிமையுடையேன். என் உடம்பின் உறுப்புகள் என் தெய்வ வலிமையை பெற்றுக்கொண்டு விட்டன. அவை திறன் உடையன, லாவகம் உடையன, இன்பம் தரித்தன, மிக எளிதில் இயங்குவன, மகா சக்தியின் வீடுகளாகின. என் உடம்பிலே நோயின் வேகமே கிடையாது. நான் நோய்களையெல்லாம் புறத்தே வீசி எறிந்து விட்டேன். யாருடைய வரிகள் தெரியுமா? நம்முடைய மகாகவியினுடைய வரிகள். இந்த வரிகளையும் மருத்துவர் இங்கே நமக்காக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். பாசிப்பருப்பு, மாலாடு, திணை அதிரசம், இப்படி அற்புதமான தின்பண்டங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியவை. நிகழ்ச்சியான கரங்களை கொண்டு நாம் செய்து தருகின்ற இவற்றில் இருக்கக்கூடிய அந்த அந்த உணர்வும் சரி, அந்த சத்துகளும் சரி, ராட்சத இயந்திரங்களில் உருளைகளில் உருட்டப்பட்டு வருகின்ற உணவு தின்பண்டங்களில் நிச்சயமாக கிடைக்காது என்பதை இங்கே மருத்துவர் வலியுறுத்துகிறார்கள். மூத்த நாள் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம் என்கிறது நம்முடைய தமிழ் மரபு. அப்படி இருக்கையிலே இன்று பிளாஸ்டிக் டப்பாக்களில் அடக்கி அடைத்து வைத்து நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறையினால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பற்றியெல்லாம் மிக தெளிவாகவே மருத்துவர் இந்த நூலிலே விளக்கியிருக்கிறார்கள். என்ன சாப்பிடுவது, சமைப்பது என்பதை விட அதை எப்படி செய்வது என்பதிலுமே அந்த மகத்துவமானது அடங்கி இருக்கின்றது. காய்கறிகளை எடுத்துக்கொண்டோமே ஆனால் நீர் காய்கறிகளை எல்லாம் கூட்டாக செய்து சாப்பிட வேண்டும். இளம் காய்களாக இருந்தால் அவற்றை பிஞ்சு காய்களை எல்லாம் பச்சடியாக செய்து சாப்பிடுவது, முற்றிய காய்களை பொறித்து சாப்பிடுவது, இப்படியெல்லாம் மிக அழகாக இங்கே காட்டியிருக்கிறார்கள். புளி சேர்த்து செய்கிற பொழுது அவற்றிலே அந்த கனிம சத்துகள் நமக்கு கிடைக்கப்பெறும் என்கிற காரணத்தால் தான் நம் மரபிலே அந்த புளி குழம்பு, அப்படியெல்லாம் காய்களை புளி சேர்த்து சமைக்கிற வழக்கம் இருக்கிறது. ஆனால் புளியை பயன்படுத்துகிற போது வயோதிகர்கள் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிலே சில அவர்களுக்கான அந்த எதிர்வினைகளும் இருக்கின்றன என்பதையும் மிக தெளிவாகவே இதிலே குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் இந்த வெள்ளை அரிசியைத்தான் நம்ம வந்து அரிசிக்கு எதிராக இப்ப சொல்லிட்டு இருக்கோமே தவிர, ஆனா நம்முடைய பாரம்பரிய அரிசி முறைகள் நிறைய இருக்கின்றன என்று சொல்கின்ற மருத்துவர் அவற்றிலேயே கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் மிக தெளிவாக இங்கே காட்டுகிறார்கள். மணக்கத்தை, வாளான், கருங்குறவை இவைகள் ரணகஷ்ட சில்விஷத்தை போக்கும். சீரக சம்பா வாதம் போக்கும். குன்றிமணி சம்பா அனிலம் வரும், அதாவது அந்த வாத ரோகம் அற்று போகும். நல்ல மணி சம்பா நாடுகின்ற நீரழிவை கொல்லும். குள்ளக்கார், நீலச்சம்பா இப்படியும் கூட நிறைய வகைகள் இருக்கின்றன. இந்த பாரம்பரிய அரிசி முறைகளை பற்றியெல்லாம் இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் விலை கொடுத்து வாங்குகிற பொழுது இன்று சந்தையிலே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த மலிவு பொருட்களை விட இவையெல்லாம் சற்று விலை கூடுதலாக இருக்கும். ஆனால் சிலர் வாங்குவதற்கும் தயங்கலாம். ஆனால் நம்மிடையே ஒரு பழமொழி கூட உண்டு, வைத்தியருக்கு கொடுப்பதை வணிகருக்கு கொடுப்போம் என்று. நாம் அந்த முறைக்கு மாறி வருகிற பொழுது அவற்றின் உற்பத்தி பெருகும், அவையும் நமக்கு மலிவான நியாயமான விலையிலே கிடைக்கக்கூடிய காலமும் வரும். இந்த மாற்றத்தை நோக்கி நாம் கண்டிப்பாக பயணிக்க வேண்டும். நாட்டு காய்களை பற்றி நாம் காலமேக புலவருடைய அந்த பாடல் கேட்டிருப்போம். காய்கறிகள் என்று வருகிற பொழுது நமக்கு ஏற்ற காய்கறிகள் நம்முடைய மண்ணிலேயே விளைகின்றன. அந்த நாட்டு காய்களை நாம் விரும்பி உண்ண வேண்டும். எங்கிருந்தோ வருகின்ற காய்கறிகள் எல்லாம் தான் சத்து என்கிற எண்ணத்தை நாம் விட வேண்டும்.
கறிக்காய் பொறித்தாள், கன்னிக்காய் தீத்தாள், பறிக்காயை பச்சடி செய்தாள், உருக்கமுள்ள அப்பைக்காய் நெய்த்து வட்டல் ஆக்கினாள். இந்த பாடல் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்படி நாட்டுக்காய்களை பற்றியும் மருத்துவர் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே கறிக்காய் என்பது அத்திக்காய், கன்னிக்காய் என்பது வாழைக்காய், பறிக்காய் என்பது மாங்காய், அப்பைக்காய் என்று சொல்லப்படுவது கத்தரிக்காய். காய்கறி என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். இக்கறி என்று சொன்னாலே மிளகு சேர்த்து செய்யக்கூடியது என்பதைத்தான் இந்த காய்கறி என்பது குறிக்கும். ஆனால் நாம் இப்பொழுது மிளகாயை பயன்படுத்துகிற வேளையிலே மிளகையை தொலைத்து விட்டோம். மிளகை வந்து ரசத்தும் ரசம் சூப்பு போன்றவற்றிற்குதான் பயன்படுத்துகிறோம் என்பதையும் இங்கே மருத்துவர் காட்டுகிறார். வெளிநாடுகளிலே அந்த தட்பவெப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் அந்த சூப்பு என்று சொல்லக்கூடியதை முதலில் உண்கிறார்கள். ஆனால் நாம் இங்கே மாங்கு மாங்கு என்று உழைத்து விட்டு நம்முடைய வெயில் வேளையிலே முதலிலே அந்த அமிலத்தன்மையை, அமிலங்கள் சுரந்திருக்கின்ற வேளையிலே அந்த சூப்பை சாப்பிடுவது என்பது சரியாக இருக்காது. நம்முடைய மரபிலே ரசம் எல்லாம் சாப்பாட்டின் இடையிலே சாப்பிடுகிறோம், அப்படி அந்த நேரத்தில் சாப்பிடுவதுதான் சரியாக இருக்கும் என்பதையும் இந்த புத்தகம் தெளிவாக நமக்கு விளக்குகின்றது. அடுத்ததாக எண்ணெய் வகை நல்லெண்ணெய் பற்றி குறிப்பிடுகிற பொழுது நம்மாழ்வாருடைய வரிகளையும் இங்கே மேற்கோள் காட்டுகிறார். கண்ணலின் இலட்டுவத்தோடு கார் எள்ளின் உருண்டை, மன்னிக்கவும் பெரியாழ்வாருடைய வரிகளை இங்கே காட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயை அமிழ்தம் என்றே குறிப்பிட்டிருக்கிறார். இதிலே இருக்கக்கூடிய அந்த மோனோலாரின் எனும் பொருள் மாரடைப்பிற்கு மருத்துவத்திற்கு பயன்படுகிறது, அதனால் தேங்காய் எண்ணெயை பார்த்து நாம் அச்சப்பட வேண்டியதில்லை என்பதையும் மிக தெளிவாகவே இதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்தது தாய்ப்பால், குழந்தைகளுக்கு கண்ட உணவுகளை டப்பாக்களில் அடைக்கப்பட்டவற்றை விட தாய்ப்பால் அவர்களுடைய வளர்ச்சிக்கு எத்தனை மகத்துவமானது என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். தாய்ப்பால் அதிகம் சுரக்க வேண்டுவதற்கு அந்த பால் பெருக்கி என்கிற அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு அதெல்லாம் கொடுக்கலாம் என்கிற குறிப்புகளையும் இங்கே மிக அழகாக கொடுத்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுகிறதை பற்றியும் சொல்கிற பொழுது புறநானூறு காட்டுகிறது அல்லவா, இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசின் மெய்ப்பட விதிர்த்தல் என்று வள்ளுவரும் கூட மிக அழகாக சொல்கிறார். அமிழ்தினம் ஆற்றலினிதே தம்மக்கள் சிறு கை அளாவிய கூழ் என்று. அப்படி இருக்கின்ற வேளையிலே இன்று குழந்தைகளுக்கு கைகளினாலே தாய் தன்னுடைய உணவை ஊட்டாமல் ஸ்பூன் ஃபோர்க் போன்றவற்றை வைத்து கொடுக்கிற பொழுது அந்த உணவின் அந்த வெப்பத்தையும் அவர்கள் உணர முடியாது. அது நன்கு மசிக்கப்பட்டுள்ளதா என்கிற அந்த அதனுடைய தன்மையையும் உணர முடியாமல் போகக்கூடும். குழந்தைகளுக்கும் கையால் சாப்பிடுவதுதான் நல்லது என்பதை நாம் நிச்சயமாக பழக்க வேண்டியது ஒவ்வொரு தாயினுடைய கடமையாகி போகின்றது. அயன், விட்டமின், சிங்க் இப்படி தாதுக்களை பற்றியெல்லாம் வருகிற பொழுது இந்த சத்துக்களை பெறுவதற்காக நாம் மருந்துகளை நாடி செல்ல ஆரம்பித்து விட்டோம். இந்த மருந்துகள் கூடுகிற பொழுது அவை எதிர்வினைகளையும் உண்டாக்கும் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இவற்றையெல்லாம் இயற்கையாக உணவு முறையிலிருந்துதான் நாம் பெற வேண்டுமே தவிர இப்படி ஜிம்மிற்கு வெளியே நிறைய வாளிகளை போன்ற டப்பாக்களில் எல்லாம் இன்று நிறைய புரோட்டீன் பவுடர் இது போன்ற பொருட்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன என்கிறதையெல்லாம் மிகவும் வருத்தத்தோடு மருத்துவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஃபோலிக் ஆசிட் என்று சொல்கிறோமே, இதையெல்லாம் கூட நாம் அதிகமாக உட்கொள்கிற பொழுது அது சிறுநீர் பையிலே புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது. விட்டமின் சி அதிகமானால் சிறுநீர் பையிலே புற்றுநோய் வருகிறது. ஃபோலிக் ஆசிட் மலக்குடலிலே புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது அதிகமாகின்ற வேளையிலே. எனவே இவற்றையெல்லாம் நாம் உணவின் மூலமாக நல்ல முறையிலே அளவோடு பெற்றுக்கொள்வதே சால சிறந்தது. ஒவ்வொரு தாவரத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது தன்னையும் மாய்த்து கொண்டு தன்னுடைய வியர்வையாலே விண்ணுக்கு நீர் வார்க்கிறது. மண்ணில் இருக்கின்ற பூஞ்சைகள் வரை அவற்றிற்கும் வாழ்வழித்து உணவளித்து நமக்கும் தானே உணவாகவும் ஆகி போகின்றது. பல்லுயிர் மேலாண்மை, எந்த பகுத்தறிவும் இல்லாத அந்த தாவரங்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த பல்லுயிர் ஓம்பக்கூடிய இந்த பண்பு. எனவே தாவர உணவு ஆக சிறந்த உணவு, அவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் நாம் கவனமாக அவற்றை சமைத்து அதற்கு ஏற்றவாறு சமைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். புலால் உணவு என்று வருகிற பொழுது மருத்துவர் புலால் உணர்வை அதிகம் பரிந்துரை செய்கிறார்கள். ஆனால் உடல் உழைப்பிற்கு ஏற்ற வகையிலே, வயதுக்கு ஏற்ற வகையிலே அந்த அளவு இருக்க வேண்டும் என்பதையும், எண்ணெயில் பொறிக்கப்பட்டவற்றை தவிர்க்க வேண்டும், மேலும் உடனுக்குடனாக கிடைக்கக்கூடிய வகையில் அப்பொழுதே வாங்கி புத்துணர்வோடு இருக்கக்கூடிய அந்த மாமிசத்தை சாப்பிட வேண்டும் என்கிற வகையிலே குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இந்த ஒரு விடயம் மட்டும், நான் மனவளக்கலை சென்ற பின்னே நான் புலால் உணவை விட்டுவிட்டேன், இந்த ஒரு விடயத்தில் இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் பற்றி தெரிந்தாலும் கூட இதில் மட்டும் நான் இந்த கருத்து மாறுபட்டிருக்கிறேன் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.
நிறைய உணவு சார்ந்த வழக்குகள் நம்மிடையே வழக்கு சொற்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் நம்முடைய பாட்டி எல்லாம் பயன்படுத்துகிறதை நாம் கேட்டிருப்போம். அப்ப நம்ம கேட்டு கேட்டே அது நமக்கும் இயல்பா தெரிஞ்சிட்டு இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது நான் என் பிள்ளைகளை எல்லாம் கூட நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவேன். அவங்களுக்கு இதெல்லாம் புரியறதே இல்லை. இதுல இருக்கக்கூடிய சாதாரண சொற்கள் கூட அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மகத்துவம் எல்லாம் அப்படி இன்னைக்கு பஞ்ச் டயலாக்னு சொல்ற மாதிரி பழமொழிகளாகவே சொல்லி வச்சதெல்லாம் எவ்வளவு நல்ல விடயங்கள், இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு போய் சேரலையே அப்படிங்கிறது கூட ரொம்ப வருத்தமா இருக்குது. கொள்ளும் கோழிக்கறியும் உடம்புக்கு சூடு, எள்ளும் சுரைக்காயும் குளிர்ச்சி, பலாப்பழம் மாந்தம், பச்சை பழம் கபம், புளித்துவர் விஞ்சிக்கின் வாதம், இப்படி எல்லாவற்றையுமே நம் உடலுக்கு தேவையானவற்றையெல்லாம் போகிற போக்கிலே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெரியவர்கள் எல்லாம் சொல்லி கொண்டே போவார்கள். இதையெல்லாம் நாம் கொஞ்சம் செவிமடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நூல் நமக்கு காட்டியிருக்கிறது. நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி சாப்பிடுவது, இந்த முறையெல்லாம் நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இவற்றையெல்லாம் வளரும் தலைமுறை பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். அம்மா முன்னாடியே சொல்லி இருந்தாங்க. நிறைய உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுகின்றன என்பதும் நம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அது குறித்த விழிப்புணர்வும் நம்மிடையே வர வேண்டும் என்பதையும் மருத்துவர் இங்கே காட்ட தயங்கவில்லை. நாம் நம்முடைய வீடுகளிலே பகட்டிற்காக வீணடிப்பது, இதையெல்லாம் தாண்டி அந்த நிறுவனங்களே உணவு உற்பத்தி உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்றவை சாப்பாடுகள் செய்கின்ற இடங்களை பார்த்தோமே ஆனால் கூட இந்த கேரட்டை எல்லாம் அந்த தோல் சீவுவதற்காக என்று வருகிற பொழுது வளைந்து நெளிந்த கேரட்டுகளை எல்லாம் ஒதுக்கி விடுகிறார்களாம். இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் என்று சொல்கிறோமே அதற்கு இந்த உருளைக்கிழங்கை தேர்ந்தெடுக்கிற பொழுது இதெல்லாம் ஒரே அளவில் பெரியதாக இருப்பவற்றை தான் தேர்ந்தெடுக்கிறார்களாம். இந்த வகையிலே கூட நிறைய வீணடிக்கப்படுகின்ற காரணத்தாலே உற்பத்தி என்று வருகிற பொழுது இயற்கையாக இல்லாமல் இப்படி ஒரே மாதிரியான உணவு அவைகள் உற்பத்தி ஆவதற்காக அதிலே நிறைய கலப்பு முறைகள் எல்லாம் செய்யப்படுகின்றன. இவையெல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு சற்று எதிரான விளைவுகளையே உண்டாக்கி செல்கின்றன. ஆடா தொடையினால் பாடாத நாவும் பாடும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு அந்தந்த பொருட்களுடைய அந்த காப்பு உரிமையை பற்றியெல்லாம் தெரியாமலே போய்விட்டது. அதனால்தான் மஞ்சளுக்கு வேம்பிற்கெல்லாம் யாரெல்லாமே அந்த காப்பு உரிமையை வாங்கி கொண்டு போவது போல இருக்கிறது. மஞ்சள் 250 வகையான புற்றுநோய்களுக்கு அதிலே மருத்துவம் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை ஒரு இன்றியமையாதான் பொருள். இப்படி எத்தனை எத்தனை பொருட்கள் நம்முடைய மண்ணிலே இயற்கையின் கொடையாக இருக்கின்றன என்பதையெல்லாம் மருத்துவர் நமக்கு நினைவூட்டுகிறார்கள். இங்கே நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே எல்லாம் இருக்கிற மாதிரி உணவுக்குன்னு பிப்ரவரி 9 தேசிய பாதுகாப்பான உணவு தினமாக இந்தியா அறிவித்திருக்கிறதாம். இது வந்து இந்த மரபணு மாற்றப்பட்ட அந்த கத்திரிக்காய்க்கு தடை விதித்த அந்த நாளை இப்படி ஒரு தினமாக அறிவித்திருக்கிறார்களாம். பல்லாயிரக்கணக்கான வருடங்களாகவே விவசாயம் நடந்து வருகிறது. இதுல எத்தனையோ பூச்சிகள்லாம் இருந்திருக்கும் தாவரங்களை தாக்குறதுக்கு. ஆனா இந்த சமீப காலத்துல இவ்வளவு பூச்சிக்கொல்லிகள் பயன்பாட்டிற்கு வந்து எத்தனையோ எதிர்மறை விளைவுகளை நமக்கு தந்திருக்கின்றன. முன்னாடியெல்லாம் இயற்கையே அந்த உணவு சங்கிலியை அமைத்து மிக அழகாக அந்த பூச்சி பட்டையில இருந்தெல்லாம் நம்முடைய தாவரங்களை எல்லாம் காப்பாத்திட்டு இருந்திருக்கோம். பனங்காடை, கரிச்சான், தேன்சிட்டு, கொக்கு, நாரை, மரங்கொத்தி, உழவாரன், கீச்சான், இப்படி எத்தனையோ இயற்கையே இந்த உயிரினங்களை எல்லாம் படைத்து அவைகளுக்கும் உணவாக்கி நம்முடைய தாவரங்களையும் பாதுகாத்து அழகாக அந்த உணவு சங்கிலியை வைத்துக் கொண்டிருந்திருக்கிறது. ஆனால் இன்று நாம் எவ்வளவோ ரசாயனங்கள் கலந்தவற்றை தெளித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நிச்சயம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. இந்த உலகிலே சொல்ல போனோமேயானால் உணவுக்கு தட்டுப்பாடு என்பதை விட உணவை பகிர்வதிலே தான் தட்டுப்பாடு என்பதை மருத்துவர் மிக அழகாக காட்டுகிறார். இந்த இடத்திலே கவிஞர் அறிவுமதி அவர்களுடைய கவிதையும் கூட அவர் மேற்கோள் காட்டுகிறார். இந்த காடுகள் எல்லாம் நம்முடைய தாயிடம் நாம் பால் அருந்தலாம், இரத்தத்தை உறிஞ்சக்கூடாது என்பதையும் கூட இங்கே தெளிவாகவே மருத்துவர் காட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக குளிர்பான சந்தைகள். தற்பொழுது கோடை காலம் வந்துவிட்டது. முன்னாடி எல்லாம் ஊர் பக்கம் நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோடைக்கு கூழ் வாடைக்கு களின்னு. இப்பெல்லாம் கோடைக்கு கோலா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு டின்னுக்குள்ளேயும் 7 ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை சேர்க்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட இவற்றிற்கெல்லாம் நம்ம அறியாமலே நாம் அடிமையாகி விட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். வெயில போயிட்டு வந்தோம்னா குழந்தைங்க கேட்கறது உடனே ஒரு பெப்சி, ஒரு கோலா, இந்த மாதிரியான பானங்களை தான் கேட்கிறார்கள். இது ரொம்ப கொடுமை என்னன்னா நம்ம மரபுல சாப்பிடும் போது இடையில் குடிக்க கூடாது, கடையில் மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. தண்ணிய கூட நமக்கு நடுவுல குடிக்க கூடாது
அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மேற்கத்திய உணவுகளை நம்ம குழந்தைங்க மோகத்துல இருக்கும் போது பார்த்தோம்னா, அதை சாப்பிடும் போதே நடுவில் அவன் ஆர்டர் பண்ணும் போதே சொல்றது, அந்த ஒரு இந்த குளிர்பானம் என்ன வேணும் அப்படிங்கறத கேட்டு அதையும் கூடயே கொடுத்துடுறாங்க. சாப்பாட்டுக்கு நடுவுல அதைத்தான் தண்ணிக்கு பதிலாவே உபயோகிக்கக்கூடிய சூழல்ல இருக்கும். இதுல இருந்தெல்லாம் நம்ம மீண்டு வரணும். இப்ப சரி, நம்ம பழச்சாறுகளுக்கு மாறுவோம் பார்த்தா, இன்றைக்கு அதையும் அந்த பாட்டில்கள்ல அடைக்கப்பட்டவற்றை வாங்கி நம்ம பயன்படுத்துறோம். இது எத்தனை முறைகளை தாண்டி வருகிறது பாருங்க, பதப்படுத்துதல், பத்திரப்படுத்துதல், பயணப்படுதல், பாதுகாத்தல், இப்படி எத்தனையோ முறைகளை தாண்டித்தான் இது நம்ம கைக்கு வருதுங்கிற பட்சத்துல அது எவ்வளவு நாட்களுக்கு முன் தயாரிக்கப்பட்டதா இருக்கும், அப்ப கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக எவ்வளவு சேர்த்திருப்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு புத்துணர்ச்சியோட நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய அந்த இளநீர், பதநீர் போன்றவற்றிற்கு நம்ம மாறணுங்கிறதும் இங்கே நம்ம சிந்திக்க வேண்டியது. இளநீர்ல இருக்கக்கூடிய அந்த சைட்டோகைனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வயோதிகத்தை தள்ளி போடக்கூடிய ஆற்றல் உடையது. பதநீர் எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய நரம்புகளுக்கு வலு சேர்க்கிற வகையில இருக்கு. இந்த மாதிரியான உணவுப் பொருட்களுக்கு நிச்சயமா நாம் நம்முடைய பிள்ளைகளை பழக்க வேண்டிய கட்டாயத்தில இருக்கிறோம். காலையில பல் துளக்க நம்ம எடுத்துக்க அந்த பற்பசையில இருந்து ராத்திரி கொசுக்கடிக்காக தடவிக்கிற களிம்பு வரைக்கு எவ்வளவோ வந்து இந்த ரசாயன பொருட்களுக்கு நாம் வந்து ஆட்பட்டு கிடக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இதனால விளையக்கூடிய எவ்வளவோ நோய்களையும் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். புதிது புதிதான நோய்கள் பெயர்கள் எல்லாமே இன்னைக்கு நமக்கு தெரிய வரப்படுகிறது. புற்றுநோய்க்கு இதெல்லாம் தான் வழிவகை செய்து அப்படின்னு சொன்னோம்னா மிகையாகாது. இந்த இடத்துல சர்க்கரை, மாரடைப்பு, உப்பு, இது பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரிந்த நிறைய செய்திகள் இந்த புத்தகத்திலே இன்னும் கூட விளக்கப்பட்டிருக்கின்றன. வாழ்க்கை முறை மாற்றங்களாலதான் இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் மருத்துவர் ரொம்பவே அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஹெர்பல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருளை வாங்கினா கூட இந்த களிம்புகள் எல்லாம் பார்த்தோம்னா அதுவும் கூட இந்த ரசாயன கலப்பு தான். ஆனா விகிதாச்சாரம் மட்டும்தான் மாறுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்க மறக்க கூடாது. அடுத்து ஒரு முக்கியமான விடயம் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்க்கும்போது, முன்னாடியெல்லாம் ஊர்ல அங்கொன்னு இங்கன்னுமா மகப்பேறு மருத்துவமனைகள் இருக்கும். ஆனா இப்ப பார்த்தா கருத்தரிப்பு மையங்கள் ஊருக்கு ஒண்ணு வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. கிராமங்கள்ல கூட இன்னைக்கு வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு விடயம் இது. காதல்ல நிகழ வேண்டிய விஷயம் கண்ணாடி குடுவையில நிகழுதுன்னு ஒரு அழகான வரிய இந்த இடத்துல மருத்துவர் வச்சிருக்காங்க. நம்முடைய இந்த பழக்க வழக்க மாறுபாடுகளாலதான் இதெல்லாம் வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் கூட, இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சிகளை நம்ம எவ்வளவு தூரம் மேற்கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்க கேள்விக்குறியா இருக்குது. டாய்லெட்டுகள், அதாவது பிளாஸ்டிக்க வளைச்சு நெளிச்சு நம்ம வீடுகளுக்குள்ள இந்த குழாய் கொண்டு வர்றதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இந்த டாய்லெட்டுகள் வந்து இந்த விந்தணு குறைபாட்டுல முக்கிய பங்கு வகிக்குது. இதனால இந்த பயன்படுத்துறதுனால நமக்கு சர்க்கரை நோயினுடைய அளவும் கூடுகிறது, பெண்களுக்கும் கருச்சிதைவு ஏற்படக்கூடியது, மாதவிடாய் தள்ளி போகக்கூடியது, சினைப்பையிலே அந்த கட்டிகள், நீர் கட்டிகள் உண்டாவது, இவையெல்லாம் கூட இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை மாறுபாட்டால் தான் வருகிறது. இதுல இருந்தெல்லாம் நாம் நிச்சயம் மீண்டு வர வேண்டும். கொஞ்சம் கீரை, கொஞ்சம் நல்ல பழங்கள், கொஞ்சம் மூச்சு உடற்பயிற்சிகள், இதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கட்டாயமாக நாம் பிள்ளைகளிடத்திலே வலியுறுத்த வேண்டும். மாப்பிள்ளை சம்பா சோறு, முருங்கை சாம்பார், பசலை கீரை, பாசிப்பயர் கூட்டு, மாதுளை சாறு, என்ன ஒரு அழகான ஒரு விருந்தே, விருந்தோட அட்டவணையே மருத்துவர் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் சாப்பிடுகிற பொழுது விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிறத இங்க அவங்க சொல்றாங்க. பூனைக்காலி விதை என்று சொல்லப்படுகிற வெல்வெட் பீல், நெருஞ்சி முள், நீர்முள்ளி விதை, இப்படி நிறைய நம்முடைய சித்த மருத்துவத்திலே விந்தணு குறைபாட்டை சரி செய்வதற்கும் அதனுடைய தரத்தை அதிகரிப்பதற்கும் உதவியாக இருக்கும் என்று இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பெண்களுக்கு இன்று இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பிரச்சனை சினைப்பையிலே கட்டிகள். இப்படியா இதனால் அவதியிருக்கக்கூடிய பெண்களுக்கு சோற்று கற்றாழை நல்ல தீர்வாக இருக்கும். வெந்தயமும் பனை வெல்லமும் சேர்த்து கிண்டிய களி, பூண்டு, இவையெல்லாம் அருமருந்து என்கிறார்கள். மேலும் வெற்றிலை, வாழைப்பழம், வெண்பூசணி, இவற்றையெல்லாம் அதிகம் பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் இங்கே காட்டுகிறார். காதலுக்கு மாத்திரையும் கருத்தரிப்புக்கு மருத்துவம் நாம் நிச்சயமாக நாடக்கூடாது. இவை இயற்கையில் இயல்பாக நிகழ வேண்டியவை என்பதை நாம் வரும் தலைமுறையினருக்கு எப்படி கடத்தப் போகிறோம் என்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது.
அடுத்து நம் குழந்தைகளுக்கு தாய்மார்கள் பால் ஊட்டுகிற பொழுதே அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை கண்களின் மூலமாக அந்த குழந்தையை பார்த்து பேச வேண்டும். அந்த குழந்தையும் தன்னுடைய உணர்வுகளை பதிலுக்கு வெளிப்படுத்துகிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது ஆர்டிசம் என்று சொல்லக்கூடிய இந்த கவனிப்பு குறைபாடுள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை பெருகி வருகின்றது. இதுவும் மரபணுவிலே ஏற்படுகின்ற அந்த மாற்றங்களாலும் நச்சு கலப்பு மண்ணிலும் நீரிலும் காற்றிலும் கலந்திருக்கக்கூடிய நச்சு கலப்புகளாலும் ரசாயனங்களாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுதான் இன்று இப்படி நிறைய குழந்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. இந்த குழந்தைகள் சில குழந்தைகள் 2-3 வயதுக்கு அப்புறம்தான் குறிப்பாக ஆண் குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் என்று நாம் கவனிக்காமல் விட்டுவிடுவோம். ஆனால் பார்வையிலேயே தாயிடத்திலே அந்த குழந்தை தன்னுடைய உணர்ச்சிகளை பரிமாறுகிறதா என்பதை தாய் கவனிக்க வேண்டும். 3 குழந்தை முகம் பார்த்து சிரிக்கும் என்று நம்மிடையே ஒரு வழக்கு சொல் உண்டு இல்லையா? அப்படி குழந்தை கண்களை தவிர்க்கிறது என்றால் அப்பொழுதே அவற்றை கவனிக்கிற பொழுது அதை சரி செய்வதற்கும் சற்று எளிதாக இருக்கும் என்பதையும் மருத்துவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். குழந்தைகளை பொறுத்தவரையிலே 9 வகையான அறிவாற்றல் அவர்களுக்குள் ஏதாவது ஒன்று ஒளிந்திருக்கும் என்று ஹார்வர்ட் கார்னர் என்கிற உளவியலாளர் சொல்கிறார். இயற்கையின் நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், இசை அறிவாற்றல், கணக்கிடக்கூடிய ஆற்றல், ஏன் பிறந்தோம், மரணத்திற்கு பின் என்ன ஆகிறோம் என்ற தத்துவ தேடல் உள்ள ஆற்றல், பிறருடன் முழு புரிதலுடன் இருக்கக்கூடிய ஆற்றல், நடன உடல் அசைவு குறித்த ஆற்றல், உளவியல் அறிவாற்றல், முப்பரிமாணத்திலே சிந்திக்கக்கூடிய ஆற்றல், மொழி அறிவாற்றல், இந்த 9 ஏதாவது கண்டிப்பாக குழந்தையிடம் இருக்கும். அதை கண்டறிய வேண்டியது இப்பொழுது தாய் தந்தையரின் கடமையாகத்தான் ஆகியிருக்கிறது. ஏனென்றால் முன்னெல்லாம் பள்ளியிலே ஆசிரியர்கள் அத்தனை அக்கறையாக இருப்பார்கள். இப்பொழுது பிராய்லர் கல்வி என்று அழகாக அப்பா என்கிற ஒரு திரைப்படத்திலே இந்த பள்ளி கல்வியை பார்க்கிற பொழுது அப்படி திணித்து அனுப்புகிற அந்த காட்சியை காண்பிப்பார்கள். பிராய்லர் கோழியையும் சென்று கொண்டிருக்கும் ஒரு வண்டியிலே அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையாகிறது என்பதையும் மருத்துவர் இங்கே வேதனையோடு பகிர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக முதியவர்களை பற்றி வருகிற பொழுது முதுமைக்கு ஏற்ற உணவையும் நடைப்பயிற்சியையும் அவர்கள் கொள்ள வேண்டும். உன்னதமான உணவு, உரசல் இல்லாத உறவுகள், உற்சாகமான மனநலம் அவற்றை கொண்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாக வயோதிகத்தை மிக எளிமையாகவும் இனிமையாகவும் கடக்க முடியும் என்கிறதையும் மருத்துவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற உணவாக பாசிப்பயறு, கீரை கூட்டு, பீன்ஸ் பொரியல், கோழி ஈரல், முட்டையினுடைய வெண்கரு, சத்து மாவு இவற்றை எல்லாம் பரிந்துரைக்கிறார்கள். இப்படியான உணவு பழக்கங்களும் உடற்பயிற்சியும் உற்சாக மனமும் இருக்கின்ற பொழுது அவர்கள் தங்களை நோயில் கடுமையிலிருந்தும் காத்து கொண்டு மிக இனிமையாகவே அந்த முதுமை பருவத்தை அனுபவிக்கலாம் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து மிக மிக முக்கியமானது இரவு தூக்கம். இன்று இதுதான் பெரிய ஒரு விடயமாக, உதாகரமான விடயமாக நம் முன்னே இருக்கிறது என்று சொல்லலாம். எல்லா உயிரினங்களுமே சூரியனோடு அடைந்து சூரியனோடு எழுகின்றன. ஆனா மனிதன் தன்னுடைய இந்த நெருப்பை கண்டுபிடித்தது அறிவியல்ல ஒரு மிகப்பெரிய விடயம் சொல்லுவாங்க. மனித நாகரிகத்தோட தொடக்கமே அங்கிருந்துதான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இந்த மின்சாரத்தினாலும் தொழில்நுட்பங்களினாலும் மனிதன் வந்து இயற்கையவே மிஞ்சி போகக்கூடிய ஒரு காலகட்டத்திலே 12 குறைந்து உறங்க செல்பவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது கூட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நம்ம என்னதான் பகல்ல 10 வரைக்கும் தூங்கினாலும் கூட கும்மிருட்டுன்னு சொல்றோமே, அந்த மாதிரியான நேரத்துல ஒரு 7 நம்ம தூங்குறது தான் உடலுக்கு கண்டிப்பா நல்லது. அப்பதான் மெலட்டோனின் அப்படிங்கிற சுரப்பு நம்ம உடம்புல சீராக இருக்கும் அப்படிங்கிறதையும் மருத்துவர் ரொம்ப தெளிவா இதுல குறிப்பிட்டிருக்காங்க. பகலுறக்கம் செய்யும் அப்படின்னு நம்முடைய தேரையர் சித்தர் அவர்கள் பாடி வச்சிருக்காங்க. அவர் எந்த நியூரோபிசியாலஜியும் அவர் படிச்சது இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது நம்ம இன்னைக்கு வந்து நாகரீகம்ங்கிற பேர்ல தொலைச்சிட்டு இருக்கோம். இந்த சுரப்பு கம்மியாகிற காரணத்தாலதான் இன்று பல நோய்கள் வரவழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது நாம் மறுக்க முடியாத உண்மை. அப்போ நம்ம இரவு எளிமையா சீக்கிரம் தூங்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு வரும்போது இங்க நம்முடைய இரவு உணவை பற்றியும் மருத்துவர் நிச்சயமா குறிப்பிடுறாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் மைதாவில செய்த உணவுகள், குறிப்பா பரோட்டா, இது ஜீரணமாகி நம்ம தூங்குறதுக்கு எவ்வளவோ நேரம் ஆகி போயிருந்தா, அப்போ அதுக்கு மாற்றா அவ்வளவு அழகா இந்த கம்பு குருணையில செய்த சோறும் மோரும் விட்டு சாப்பிடும் போதே கடைசி வாய் சாப்பிடுகிற நேரத்திலேயே நமக்கு கொட்டாவி வர ஆரம்பிக்கும் அப்படின்னு மருத்துவர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. தினமும் ஒரு 45 உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ, அது தவிர கசகசாப்பால், அமுக்கரா கிழங்கு பொடி, மாதுளம் பழம் இவற்றையெல்லாம் சாப்பிடுகிற பொழுது நல்ல முறையிலே தூக்கம் வருவதற்கு மாத்திரைகளின்றி உதவும் என்பதையும் இந்த நூலிலே மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
கோடை வாழ்வியல் என்று வருகிற பொழுது குளிப்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள். தலைக்கு குளிக்கிற பொழுது பஞ்சகற்ப மூலிகை, பஞ்ச கஸ்தூரி மஞ்சள், மிளகு, நெல்லிப்பருப்பு, வேம்பு வித்து, கடுக்காய் தோல் இவற்றையெல்லாம் சேர்த்து செய்த அந்த பஞ்சகற்ப மூலிகையை தேய்த்து குளிக்கிற பொழுது நம்முடைய உடலுக்கு மட்டுமின்றி இந்த மண்ணுக்கும் நீருக்கும், நிலத்தடி நீருக்கும் கூட அது நன்மை பயக்கிறது என்பதையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். நீரையும் நிலத்தையும் பேணி காக்க வேண்டியது நம்முடைய நிச்சயமான கடமை. நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு இயற்கை நமக்கு கொடுத்த கொடையை அப்படியே திருப்பி தர வேண்டியது நம்முடைய சிறந்த ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடும். அப்படித்தான் இத்தனை வருடங்களாக தலைமுறைகளாக நமக்கு அவை கடத்தப்பட்டு வந்திருக்கின்றன. காடுகள் தான் மழை நீருக்கான ஆதாரம். சோழ மண்டல காடுகள் கேள்விப்பட்டிருப்போம். அவையெல்லாம் பார்த்தோமே ஆனால் இந்த தேநீர் உற்பத்திக்காக, தேயிலை உற்பத்திக்காகவும், அணைக்கட்டுகளுக்காகவும் கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டு விட்டன என்பது வேதனைக்குரிய ஒரு விடயம் என்றுதான் சொல்ல வேண்டும். காடுகளும் மலைகளும் நம்முடைய கல்லீரலும் மண்ணீரலும் போல என்று மருத்துவர் ரொம்ப அழகான வார்த்தையை சொல்லி இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அவற்றை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையை காவு வாங்கி நிறைய இந்த தொழில் நிறுவனங்களை எல்லாம் பிற நாடுகள் நம்ம நாட்டுலதான் கொண்டு வந்து நிறுவுறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர்களுடைய மண்வளத்தை அப்படி பாதுகாத்து கொண்டு அவர்கள் இங்கே நம்முடைய மண்ணையும் நீரையும் எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்றைக்கு கடல்ல ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கலக்க விடப்பட்டு கொண்டிருந்த அந்த ரசாயன கழிவுகளை எல்லாம் பார்க்கும்போது மீன்ல அந்த சத்தெல்லாம் இருக்குமாங்கிறதே நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகி போயிருது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இதை குறித்த விழிப்புணர்வெல்லாம் நமக்கு வரணும். நம்முடைய மண்வளத்தை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள்ல இப்ப நிறைய பேர் இறங்கிட்டாங்க. ஒவ்வொரு தனி மனிதருமே இறங்க வேண்டியதும் கண்டிப்பா நம்முடைய கடமையாகிறது. நடிகை அஞ்சலிய காணோம் அப்படின்னு தெரிஞ்ச நம்மள பல பேருக்கு அரல் கடல் அப்படிங்கிறது காணுங்கிறத பத்தி தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மருத்துவர் இங்க வைக்கிறாங்க. இது ஒரு ஏரி, மத்திய ஆசியாவில இருக்கக்கூடியது. 2030 கிட்டத்தட்ட இது முழுக்கவே காணாமல் போகிற அளவுக்கான சூழல் இருக்குங்கிறத உளவியல் சூழ்நிலையாளர்கள், சூழலியலாளர்கள் எச்சரிக்கிறாங்க. இத நம்ம இப்படித்தான் நிறைய நம்முடைய வளங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்கால இருந்த ராபின் பறவை, இப்படி பறவைகள் பேரெல்லாம் நம்ம எப்பயோ கதைகள்ல கேட்டது, இதெல்லாம் அழிஞ்சிட்டு வந்துருச்சு. நம்ம ஊர்ல வெண்முதுகு பிணங்கொத்தி கழுகுகள் அப்படிங்கறதெல்லாம் அழிய ஆரம்பிச்சிருச்சான். ஏன்னு கேட்டோம்னா இப்ப ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொடுக்கப்படக்கூடிய இந்த வலி நிவாரணி மாத்திரைகள், இதை சாப்பிட்டு அந்த ஆடு மாடுகளுடைய உடல்களை எல்லாம் சாப்பிடும் பொழுது இந்த கழுகுகளும் அழிஞ்சு போகக்கூடிய சூழல்ல இருக்கு. அப்புறம் நிறைய பட்டாம்பூச்சிகள், மொனார்க் பட்டாம்பூச்சிகள்லாம் சோளத்துக்கு அடிக்கப்பட்ட அந்த உரங்களாலையும் பூச்சிக்கொல்லிகளாலையும் அழிஞ்சு போயிருக்கு. நிறைய நிறைய இழந்துட்டு இருக்கோம். நமக்கு வந்து நம்ம பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு சொல்லும் போது நம்ம உணவை மட்டும் பிரிச்சு கொடுக்கறது இல்ல, இந்த இயற்கை எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. இதுல இருக்கக்கூடிய வளங்கள் எல்லா உயிர்களுக்கும் சமமாக நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்பதையும் மருத்துவர் மிக தெளிவாக இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். கச்சா எண்ணெய் தீர்ந்து வரக்கூடிய வேளையிலே மாற்று ஆற்றல் சேமிப்பு மாற்று வழிகள் இவற்றிற்கான முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்மாழ்வார் போன்ற எத்தனையோ சூழல் போராளிகள் இயற்கையை மீட்க போராடி வருகிறார்கள். நாமும் நம்முடைய மாற்றத்தை நம்முடைய வீடுகளிலிருந்தே தொடங்குவோம். குறைந்தபட்சம் உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு நம் வீடுகளில் இருக்கக்கூடிய பாத்திரங்களையாவது எடுத்து செல்வோம். அந்த பிளாஸ்டிக் பைகளிலே போட்டு வாங்கக்கூடிய சூழல்களை எல்லாம் மாற்றுவோம் என்பது இங்கே நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. வயநாடு பகுதியில பார்த்தா 800 குழந்தைகள் வந்து மன வளர்ச்சி குன்றிய நிலையில இருக்காங்களாம். இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஏலம் முந்திரிக்காக அங்க தெளிக்கப்படுகிற அந்த எண்டோசல்பைன் பூச்சிக்கொல்லியின் காரணமாக இப்படி ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பஞ்சாப்ல பாஸ்மதி அரிசிக்காக போடுற உரங்களால நிறைய புற்றுநோய் அதிகரிச்சிருக்கு. இப்படி உலகம் முழுக்க நிறைய இருக்கு. இதுல இருந்தெல்லாம் நம்ம காக்க வேண்டும். நம்முடைய பாரம்பரியம் விவசாயத்தை பத்தி நமக்கு தெரியும். அடி மண்ணுக்கு நடு மாட்டுக்கு நுனிதான் வீட்டுக்கு அப்படின்னு கொண்டு வருவோம். அந்த மாதிரியான மரபுகள்ல நாம மீண்டும் போய் நம்ம பாரம்பரிய உணவு முறையை மீட்டெடுத்து நம்முடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்து நலமோடும் வளமோடும் வாழ்வோம் அப்படிங்கிற மருத்துவரோட இந்த வழிகாட்டுதலோட எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, உண்மையிலே ஒரு மிக சுவையான ஒரு பேச்சு.
உணவின் சுவை போலவே சுவையான பேச்சு, உணவினுடைய கனிவான பரிமாற்றல் போல கருத்து பரிமாற்றம். ஒரு 30-35 நிமிடங்களுக்குள் திகட்டாமல் இவ்வளவு பரிமாற முடியும் என்பதற்கு உங்களுடைய பேச்சு ஒரு மிக அழகான சான்று. வெள்ளையரை வெளியேற்றியதைப் போலவே வெள்ளை உணவுகளை நாம் அஞ்ச வேண்டும். அரிசி, உப்பு, சீனி என்று நீங்கள் எடுத்துரைத்தது எல்லாம் மிக அழகான ஒரு பயன்பாடுடைய ஒரு கருத்தும் கூட. எனவே உங்களுடைய நூல் கருத்துரைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இப்பொழுது கருத்துரைக்கான நேரம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்க யார்? அருள்மொழி அம்மா. யாருனாலும் வரட்டும் சார். ஆறுமுகசாமி ஐயா கூட, ஆறுமுகசாமி ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா மைக் மியூட்ல இருக்கீங்களா? ஐயா மியூட்ல இருக்கு. நீங்க ஒரு நல்லதொரு மருத்துவரையை கொடுத்தீங்கம்மா. அவர் வந்து நான் சாத்தூர்ல எங்களுடைய நிறுவனத்துக்கு எதிராக தான் அவர் இளம் பிராயத்துல இருந்தார்னு எல்லாம் சொல்லுவாங்க. கு சிவராமனையா, நான் அவரை ரொம்ப பார்த்தது இல்லை, ஆனா இப்ப அவருடைய நிறைய உரையை கேட்டிருக்கேன். நான் ஒரு நாள் தமிழறிஞர், ஒரு பெரிய தமிழறிஞர் ஏ ஞானசுந்தர ஐயாவை பார்த்து பேசல, அவங்க கல்லூரிக்கு ஒரு தடவை கண்ணதாசன் வந்திருந்தாங்களாம். கண்ணதாசன் வந்துட்டு நல்லா பேசிட்டு வெளியே போத்துல பை நிறைய கையில மாத்திரைய எடுத்து வாயில் போட்டாங்களா. இவங்க எல்லாம் பார்த்திருந்த முதல்வர் தமிழ் துறை தலைவருக்கெல்லாம் அதிர்ச்சியா இருந்துச்சான். என்னையா மாத்திரையில தான் என் யாத்திரையே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாரா? அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாம வாழணும்னா இதுக்கு நீங்க ஒரு நல்ல இது சொல்லியிருக்கீங்க. என்னுடைய பொண்ணும் மருத்துவனால அவளும் நிறைய விளக்கங்கள் கொடுப்பாங்க, அதை வச்சு நான் அதாவது அந்த வழியை பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் மிக வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றிமா. வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைவாக வணக்கம் ஜெயக்குமார் ஐயா. வணக்கம் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் கருத்துரை வழங்க வருமாறு அன்பு. வணக்கம் ஐயா. நான் இந்த நூலின் தலைப்பை பார்த்த உடனே ஏதோ பத்தி பேசுவாங்க, கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்னு ஆக்சுவலா நினைச்சேன். பட் இன்னைக்கு ஒரு மருத்துவரையும் ஒரு நியூட்ரிஷனையும் நேரில் பார்த்து ஆலோசனை கேட்ட ஒரு திருப்தி இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. முக்கியமா இந்த காய்கறியில அந்த ஃபிங்கர் சிப்ஸ் போடுறதுக்கு அது அந்த வடிவத்துக்கு தகுந்தபடி இப்ப உருளைக்கிழங்கெல்லாம் தயார் பண்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம உணவு பழக்க வழங்கல ரசாயனம் கலந்துருக்கு அப்படின்னு அருமையா சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த உணவு பழக்க வழக்கங்களை எப்படி கொண்டுட்டு போகணும், இந்த கடைசியில சொன்னது கொஞ்சம் பஞ்சு டைலாக் மாதிரி நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடி வந்து ஒரு பயிரோட அடி வந்து நிலத்துக்கு, நடு வந்து மாட்டுக்கு, நுனி வந்து மனிதனுக்கு அப்படிங்கிறது ரொம்ப உண்மைக்கே. ஏன்னா ஒரு விவசாயியா எனக்கு ஒரு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. நானும் இப்போ எங்கள் ஊர்ல கிராமத்துல மேக்சிமம் நான் வந்து இந்த ரசாயனத்தை குறைக்கிறதுக்காகத்தான் நாட்டு விவசாயம் அதாவது இயற்கை விவசாயத்துல தான் நான் இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உண்மைக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஒரு விடயம் மன்னிக்கணும், இந்த தலைப்புக்கு மருத்துவர் கொடுத்திருந்த காரணத்தை நான் முதல்லயே சொல்லியிருக்கணும், எப்படி விட்டேன்னு தெரியல, கண்டிப்பா என்ன மன்னிக்கணும், அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். இந்த ஆறாம் திணை அப்படிங்கறதையே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நம்ம ஐந்து திணைகளுக்கும் காடும் காடு சார்ந்த இடமும் இப்படி எல்லாம் வச்சிருக்க மாதிரி, இது வந்து நானும் நான் சார்ந்த இடமும் அப்படின்னு நம்ம ஒரு சுயநலத்தோட இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் இந்த தலைப்பையே கொண்டு வராங்க. பொருளும் பொருள் சார்ந்த இடமும், பொருளுக்கு பின்னாடிதான் ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால பொருளும் பொருள் சார்ந்த இடமும், அப்படி இல்லைன்னா நானும் நான் சார்ந்த இடமும், அப்படியான ஒரு வாழ்க்கை முறையில இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தலைப்பையே வச்சிருக்காங்க. அதை நான் குறிப்பிட்டுக்க விரும்புறேன். நன்றியம்மா. நன்றியம்மா. நன்றிக்குமா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 74வது நிகழ்வு. இந்த பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்களுக்கு துறையின் சார்பாக நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து
தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ந அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்று நம்மிடையே மஸ்கட்டில் தன்னார்வ தமிழ் ஆசிரியராக பணியாற்றும் திருமதி ஸ்வர்ணா சபரிக்குமார் பி அவர்கள் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் எழுதிய ஆறாம் திரை என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். சிறுதானியங்களின் நன்மைகள், அவற்றை பயன்படுத்தும் முறைகள், பயன்படுத்த வேண்டியதன் அவசியம், காய்கள், கனிகள், எண்ணெய் வித்துக்கள், அவற்றை நாம் உண்ணக்கூடிய முறைகள் என்று பல கருத்துக்களை தெல்ல தெளிவான தமிழில் எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். உடல்நலமே சிறந்த மனநலமாக இருக்கும் என்பதை நீங்கள் எடுத்துரைக்கும் போது உண்மையில் நீங்கள் தமிழாசிரியரா அல்லது மருத்துவரா என்ற ஐயம் கூட எழுந்ததம்மா. அந்த வகையில் மடைதிறந்த வெள்ளம் போல நேரம் சென்றது கூட தெரியாதவாறு தொடர்ச்சியாக அரிய பல கருத்துக்களை முன்வைத்து நூல் கருத்துரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கும் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி. பேராசிரியர்கள் மாணவர்களுக்கும் நன்றி. எங்கள் கல்லூரியில் மாணவர்களுக்கு பருவத் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் மாணவர்கள் வருகை புரிவார்களா என்று நாங்கள் சோர்வுற்ற வேளையில் நாங்கள் இருக்கிறோம், தோள் கொடுப்போம் என்று எங்களோடு இணைந்த மலேசியா மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த மாணவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.